हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. நம்ம தினம் தினம் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் நம்ம ராசி ராசிக்குண்டான பலாபலன்களை, முக்கியமாக ஆன்மீக தகவல், ஆன்மீக தகவல் நம்ம எங்கே போனாலும் சார் உங்களுடைய நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நாங்கள் நிறையா காரியங்களை அதன் மூலமாக வெற்றி பெற்றிருக்கோம். இந்த காரியங்கள் பூரா எங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாத நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டேன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸே ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள்லாம், அதாவது போட்டி போட்டுட்டு சார் நான் தான் இன்றைக்கி ஃபஸ்ட் கமெண்ட் பண்ணேன், இன்றைக்கி ஃபஸ்ட் லைக் பண்ணேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம நிகழ்ச்சி இருந்துருக்கு. இது ஆன்மீக தகவல், ஆன்மீக தகவல் ரொம்ப விசேஷ தகவல்னு சொல்லி இன்றைய நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 24/4/2019 ஸ்ரீவிகாரியிடம் சித்திரை மாதம் 11 திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். 9:39 வரை பின்பு பூராடம். இன்றைய திதி பஞ்சமி. 2:59 வரை பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி மிருகசீரிஷம். நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்றைக்கி 24 ஆறின் அடிப்படையில் வருது. ஆறுக்குண்டான அதிபதி பார்த்துட்டோம்னா சுக்கர பகவான். சுக்கர பகவான் ஸ்நாக் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, சினிமா தேட்டர் வச்சுட்டு இருக்கோம், அமேசிங் பார்க் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான தேதி நிறைந்த நாள் இந்த 24. அதாவது ஆறின் அடிப்படையில் இருக்கங்காட்டி கலைத்துறையில் நம்ம முயற்சி எடுத்துட்டுருக்கோம், வரணும்னு நினச்சிட்டுருக்க வாழ்க்கை இந்த தேதி ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். ஏன் குறிப்பாக பார்த்துட்டோம்னா திருமணத்துக்கு கூட 24 ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆறின் அடிப்படையில் வரங்காட்டி. ஸோ இது போன்ற சிறப்பான தேதியை கொண்ட இந்த நாள் சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாளாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கி கிழமை புதன்கிழமை. சரஸ்வதி அம்பாளுக்கு உண்டான விசேஷகரமான கிழமை இந்த புதன்கிழமை. இன்னைக்கு விகாரி வருடம் தமிழ் தேதி 11. 2 அடிப்படையில் சந்திரனின் அடிப்படையில் வச்சாங்க. நினச்ச காரியங்கள்லாம், சிந்தித்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள். மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் பெருமானுக்கு ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம். அப்படி அற்புதம் நிறைந்த நாளாக இன்றைய தினம் உண்டுன்னு சொல்லி இந்த தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, இன்றைய தினத்தில் நன்மை பயக்கக்கூடிய அற்புதமான நாள். அஸ்வினி பரணி கிருத்திய முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு, படிச்சுட்டு இருக்கிறவர்கள் பெண்களுக்கு பார்த்துட்டோம்னா பிஎஸ்சி படிச்சுருக்கோம், மேலே படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வெளிநாடு போய் வேலை செஞ்சுட்டே படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு வெற்றிகள் உண்டு. ஆன்சைட்டுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய முயற்சிகள், விடாமுயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய. திருமணம் இப்போ வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறவா பெற்றோர் பார்த்து நல்லா வரணா பார்க்கும்போது சரின்னு ஒத்துண்டு திருமணம் பண்ணுறது ரொம்ப அற்புதமான காரியமாக இருந்துருக்கும். இன்றைய நட்சத்திரம் சாதகமான பலன்களையும் நினைச்ச காரியத்தை முன்னேற்றம் தரக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். மேல் படிப்புக்கு விசேஷகரமான நாளாக இன்றைய தினம் உண்டு. மேஷராசி அன்பர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான விசேஷ எண் 4 நிரம்புறோன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, வெற்றி திரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் ரொம்ப அமைதியாக இருந்து ஒவ்வொரு காரியத்தை சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு காரியம் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவேன். அதுவும் குறிப்பாக ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவா புது முயற்சிகள் எடுக்க வேண்டாம். சிறு பிரயாணங்கள் இருந்தால் அந்த பிரயாணத்தினால என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிச்சுட்டு பிரயாணம் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம அலைச்சல் போயிட்டு அங்கே போய் அந்த நபர் இல்லாமல் திருப்பி அலைச்சல் ஜாஸ்தி ஆகிறதுக்கு அதுக்கு போகாமே இருக்கலாமே, கேட்டுண்டு அதுக்கப்புறம் செயல்பட்டால் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மேலும் கிருத்திய நட்சத்திரத்துக்கு வாழ்க்கு நினைச்ச காரியங்கள் சாதிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். குழப்பம் இருக்க விஷயத்தை எடுக்க வேண்டாம். குழம்பாத திடகாத்திரமாக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பவர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகள் ஒரு பக்கம் இருந்துருக்கும்.
ஒரு நபர்கள் கூட வெளியில் போகிறோம், அது தேவையில்லாத செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். திடீர்னு வீட்டில் சொந்தக்கார வர, நம்ம வேலையை விட்டுட்டு அவளுக்கு தேவையான விஷயங்களில் பண்ணுவோம், டக்குன்னு நம்ம எடுத்து கொடுத்துருவோம். இந்த நான் கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன்னு எடுத்து கொடுத்துருவோம், அவளை செலவு பண்ண விடாமல். இந்த மாதிரி நினைக்காத செலவுகள் இன்றைக்கி யதார்த்தமாக இருக்கும். ஆனால் செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வரவுகள் உண்டு, புது புது கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அந்த கான்டாக்ட்ஸ் மூலமாக நம்ம பிஸ்னஸை ரொம்ப அழகாக முன்னேற்றத்துக்குண்டான வழிமுறைகள்லாம் தேடிக்கலாம். ஒரு பெரிய நபர்களை பார்த்து அவங்க எப்படி கடைபிடித்தாங்க, இவங்களுடைய ரூல்ஸ் என்ன, இவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்க, இதையே நம்ம ஃபாலோ பண்ணால் நிச்சயம் நம்மளும் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு விஷயமா ரோல் மாடலாக அவங்கள வச்சுண்டு நிறையா தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுவேல் நிச்சயம் நல்ல முன்னேற்றங்கள் வரும். பெரிய பெரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். இன்றைய தினத்திற்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்களுக்கு. கடகராசி நேர்களே, நிறையா காரியங்களில் வெற்றி உண்டு, நினைச்ச காரியங்கள் நன்மையாக நடக்கும். வேலை வாய்ப்பு குறிப்பாக இந்த இடம் எனக்கு பிடிக்கவே இல்லை, மனசே இல்லை, ஆனால் ஏதோ கஷ்டத்துக்கு வேலை செஞ்சுட்டுருக்க, வேறு இடம் தேடின்னு இருக்கேன், கிடச்சதுன்னா மாறிடுவேன் நினச்சவாளுக்கு நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உடல் ரீதியாக உபாதை இருந்தவாளுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வயதான வாழை கூட மாட இருந்து கவனித்து கொள்ளக்கூடிய தினம். மெடிக்கல் ஷாப் வச்சுட்டுருக்குறா, டாக்டராக இருந்துட்டுருக்குறவாளுக்கு, மருத்துவமனையில் பரிபுரிஞ்சுட்டுருக்குறவாளுக்கு, ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டுருக்குறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, சம்பள உயர்வு உண்டு. வேற இடம் இடமாற்றம், அந்த இடமாற்றத்தோட சம்பள உயர்வுகளும் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இன்றைய தினத்தில் கடகராசி என்பவர்களுக்கு மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஃபீல்டில் இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, எடுத்த காரியம் வெற்றியாடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 இனம் ராமர பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுர மீனாட்சி அம்பாள் வழிபாடு சமயபுர மாரியம்மன் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களுக்கு. சிம்மராசி நேர்களே, ஒரு காரியம் நடந்ததுன்னா சந்தோஷமா இருந்துருப்பேன், ஒரு காரியம் நடந்ததுன்னா அன்றைய நாளே சரியில்லாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பேன். ரொம்ப அப்படி உட்காரவே வேண்டாம், ஏன்னா நீங்க ரொம்ப நாளா பல விஷயங்கள் நடக்காத பார்த்தவா, அதனால இதெல்லாம் ஒரு பெரிய கவலையே கிடையாது. இனி வரக்கூடிய காரியங்களை நினைச்சு அதுக்குண்டான செயல்பட்டல்னா நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள், குறிப்பா திருமண காரியங்கள் வெற்றி அடையும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. எதிர்பார்த்த ஒரு முக்கியமான பண வரவுகள் இன்றைய தினத்தில் பேசி அதை காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சிம்மராசி என்பவர்களுக்கு பிரயாணங்கள் வெற்றியை தரும். வேலை இடமாற்றம் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுவது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம், பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி அன்பர்களுக்கு. கன்னிராசி நேயர்களே, நிறையா செலவுகள் பார்த்து 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 நம்ம வரவு வந்ததுன்னா சந்தோஷமா, அந்த மாதிரி தினத்தில் வரவுகள் உண்டு, நிறைய வாய்ப்புகள் வரும், அந்த வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஒரு தெரிந்த நபர் இருக்கார், அவர் யார்ட்டையார் பேச்சு கொடுக்கும்போது அவளுக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகள் இவர் பிஸ்னஸ் ஆக்கியிருப்பார். யார்ட்டையா பேசும்போது சரி எங்கே நல்ல இடம் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தெரிஞ்ச நாள் புரோக்கரை பிடிச்சி அவர்கிட்ட ஒரு கமிஷன் பேசி இவர் பேசி வச்சு இடத்த பார்க்க வச்சிருவார். ஆனால் அவங்களுக்கு தெரியவே தெரியாது இவர் நடுவில் இருந்துட்டுருக்கார், இவர் மீடியேட்டராக இருந்துட்டுருக்கார், இவர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணுவார். யாராவது ஃபினான்ஸ் எதிர்பார்த்தாலா உடனே அதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருவார். யாராவது ஏதாவது திருமண மண்டபம் பார்க்குறாளா கல்யாணத்துக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவார். இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்களில் கமிஷன் பேஸாக ஒர்க் பண்ணுவார், ரொம்ப அற்புதமான பலன்கள். அவர் செஞ்சுட்டுருக்கக்கூடிய தொழில் கூட கூட சேர்ந்து இதை பண்ணுவார், நிறையா பண வரவுகள் உண்டு. அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய பேச்சும் ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் உங்களுக்கு பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. கன்னிராசி என்பவர்களுக்கு முயற்சி கேற்ற பலன்கள் உண்டு. உங்களுடைய பேச்சு திறமை, உங்களுடைய செயலாற்றல் நிச்சயம் வெளிப்பட்டது அப்படின்னு சொன்னால் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. திருமண காரியங்கள் கை கொடு, குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமாக மருத்துவ ரீதியாக காரியங்கள் அனுகூல்யமாக இருக்கும். உடல் ரீதியான உபாதைகள் வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருந்துருக்கவர்களுக்கு உடனே அதை போய் பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு விக்னங்களை போக்கும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, சில காரியங்கள்லாம் கொஞ்சம் தாமதமாக நடக்கும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் தட்டி போடுவேன். சில நல்ல காரியங்கள் அப்படி விட்டுறக்கூடாது, அதனால் எது அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை நம்ம கீழே இருக்கிறவா, நம்மளுக்கு கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவா, நம்மளுடைய நண்பராக இருக்கிறவா, நம்மளுக்கு நல்ல காரியங்கள் வந்தால் கூட சரி அவர் பிஸியாக இருக்குன்னு சொல்லி தட்டி கழிச்சிடும். அதனால் வேலை ஆட்களை முழுமையாக நம்புறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. முக்கியமான ரகசியங்களை அவள் முன்னாடி வச்சு பேசவே கூடாது, தனித்து பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக ஒரு இடத்துல ஒரு பொருளை போட்டு வைக்கிறதன் மூலமாக நம்ம
யதார்த்தமாக இருக்கிறது அவளுக்கு சாதகமான பலன்களை கொடுத்துடக்கூடாது. அதனால் துளாராசி என்பவர்கள் கவனக்குறைவால் சில பொருட்களை அங்கங்கே வைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக எடுத்துக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கவளுக்கு முன்னேற்றம், இடம் விட்டு இடம் மாற்றம் வெற்றியை தரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் அமோகமான பலன்களை தரக்கூடியதாக திருமண காரியங்கள் கைகூடும். துளாராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, நடராஜர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்களுக்கு. விருச்சிகராசி நேர்களே, நிறைய முயற்சி கேட்ட பலன்கள் நிச்சயம் உண்டு. எடுத்த காரியங்கள் கைகூடும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் கவலைப்பட்ட விஷயங்கள்ல யாராவது மூலமா உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைச்சு அதன் மூலமா வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். திருமண காரியங்கள் யாராவது மூலமா கேட்டு அதுக்கப்புறம் அதன் மூலமான ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக வந்து அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். நம்மளுக்கு ஒரு அற்புதமான வரணா வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்பில் இருந்துருக்கிறவளுக்கு மேலும் முன்னேற்றங்கள் உண்டு. புதிய தொழில் செய்யணும்னு நினச்சிட்டு காரிய அனுகூல்யமாக இருக்கும். முதலீடு சம்பந்தமான பிரச்சனை இருந்துருக்குவா, பணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கஷ்டப்பட்டு இருந்தவாளுக்கு கஷ்டங்கள் போய் நன்மைகள் பெறக்கூடியதாக இருக்கும். கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு உடல் ரீதியாக அந்த உபாதைகள் தீரும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் தீரும். ஒற்றுமைகள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. தனுராசி என்பவர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். சில நேரங்களில் ஒரு சில காரியங்களில் எடுத்து யோசிப்பல், இது நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சுட்டு இருப்பேல் தக்கு நடந்துடும். பா பரவாயில்லப்பா, நம்ம காரியம் நடந்துடுத்து நமக்கு நல்ல பேர் வந்துடுத்துன்னு நினைப்பேன். அதன் மூலமாக வேற ஒருத்தர் பிரயோஜனம் அஞ்சிருவார், வேற ஒருத்தர் பேர் வாங்குவார். இல்லை நம்ம முயற்சி பண்ணி அவளுக்கு இந்த காரியம் பண்ணிட்டு இருக்கேன்னு சில நேரங்களில் வருத்தம் இருக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டுலாம் சரி பரவாயில்ல, நம்ம நினைச்சோன்னா நடந்தது, நம்ம பெரிய முயற்சியெல்லாம் எடுக்கல, இனி அடுத்து வர காரியங்களும் ரொம்ப சூக்ஷமாக இருக்கணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லெசனாக இருக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வேலை தேடின்னு இருக்கவளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. அதே சமயத்தில் தடைகள் இருந்தவாளுக்கு வெற்றிகளும் உண்டு. மூல நட்சத்திரத்தில் இருக்கவா நிதானமாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணல், பூராட நட்சத்திரத்தில் இருக்கவா சில விஷயங்களை யோசித்து செய்தாலும் நன்மையான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். பணவரவுகள் தேடி வரும். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கவா பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு இன்றைய தினத்தில் அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, பக்திமயமான நாள். நிறைய காரியங்களில் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய பக்தி உங்களுக்கு அதீதமாக இருந்துருக்கும். நிறைய பேருக்கு உதவி பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் நிறையா இருந்துருக்கும். இவாளுக்கு ஏதாவது உதவி பண்ணுமே, ஏதாவது முயற்சி பண்ணி ஏதாவது சக்ஸஸ் பண்ணி கொடுப்போமே, இந்த மாதிரி நிறைய உதவிகள் பண்ணக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துருக்கும். யதார்த்தமாக யாராவது சந்திக்க போவேன், அவள் ஒரு கோயிலை பற்றி சொல்லுவாள், சரி வா போகலாங்கிற போவேல், திடீர்னு அந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம நினைக்கவே மாட்டோம் அந்த காரியங்கள்லாம் இன்றைய தினத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும். மனம் ரொம்ப வாடின்னு இருந்த வாழ்க்கை யாராவது மூலமான ஆறுதல் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துட்டுருக்கும். தெய்வாதீனம், தெய்வ கடாட்சம், கனவுகள், நல் கனவுகள்லாம் பலிதமாகும். பிறருக்கு நீங்கள் சொன்ன வாக்கியங்கள் பலிதமாகும். நினச்சிருப்பேல் அவள் அப்பா கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்றுருப்பா. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும். எதிர்மறையாக எண்ணங்கள் தோணுதுன்னா அந்த எண்ணங்கள் நம்மகிட்ட இருந்து இருக்கக்கூடிய கெட்டதை எரே பண்ணுது, அதை எரேஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி, டெலிட் பண்ணுதுங்கிற மாதிரி எடுத்துட்டு, ஸோ நம்மகிட்ட இருந்து பாசிட்டிவ் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மேற்கொள்ளணும். மகர ராசி என்பவர்களுக்கு அரசியல் ரீதியாக இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதிய பதவிக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். மகர ராசி என்பவர்களுக்கு கவலைகள் இருந்த விஷயங்கள்லாம் சந்தோஷமாக மாற அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மகர ராசி அன்பர்களே. கும்பராசி நேயர்களே, தெளிவான பேச்சு, தெளிவான செயல்பாடு, ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் பார்த்து 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 ஒவ்வொன்றையும் செயல்படுவேன். உங்களுக்கு சாதகமான பலன்களாக இருந்துருக்கும். புதிய பிஸ்னஸ் பற்றிய சிந்தனை, வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணத்தை பற்றிய சிந்தனை உங்களுக்கு சாதகமாக இருந்துருக்கும். இன்னும் லைஃப்பில் எப்படி முன்னேறது, கடன் இல்லாமல் இருக்கிறது எப்படி, இந்த கடன்களை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை மனசில் மேற்கொள்வேன். பல கடன்களை ஒரு கடனாக்கி அதை சரி பண்ணி அதிலிருந்து மீண்டு மேலும் நல்ல பிஸ்னஸ் பண்ணுறதுக்குண்டான வழிமுறைகளை தேடிருப்பேன். நல்ல நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அதன் மூலமான முன்னேற்றங்களும் தொழில் வளர்ச்சியும் உண்டு. கும்பராசி என்பவர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான நான் ஸ்டேட்டுக்கு விளையாண்டுட்டேன், மேலும் மேல் நான் முன்னேறணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை அதீதமான முன்னேற்றங்கள் வரக்கூடியதாக இருக்கும். மேலும் கலையில் வழங்கக்கூடிய வாழ்க்கை நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக பெற்றவங்களுக்கும், பெற்றவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் நல்ல பெருமைகள் உள்ளாகக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். கும்பராசி என்பவர்களுக்கு பண விஷயத்தில் கவனம் என்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, பாசமான தினம். சில நேரங்கள் கோவப்படுறதை அறவே தவிர்த்துக்கணும். யதார்த்தமாக நம்ம மேலே ரொம்ப அன்பும் பாசம் வச்சு நிறைய விஷயங்கள்ல நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பா, இல்லை நம்ம அட்வான்டேஜ் எடுப்பா. அந்த அட்வான்டேஜ் எடுக்கிறது
உங்களுக்கு சில நேரங்களில் உங்களுடைய மைண்ட் டிஸ்டர்பன்ஸுக்காக இருக்கும், அதாவது உங்களுடைய மைண்ட் தாட்ஸை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் சிந்திச்சு பார்த்தேன்னா தெரியும், உங்களுக்காக தான் உங்கள் மேலே அக்கறை எடுத்து இவ்வளோ விஷயத்த பண்ணுறா. நீங்கள் ஏதாவது ஒன்று பேசுனேன் அப்படின்னு சொன்னால் பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிற எண்ணத்தை நினைத்து கொண்டு அவளுக்கு உன்ன ரெஸ்பெக்ட் கொடுத்தலன்னா நிச்சயம் நல்லா பலன்கள் இருக்கும், குடும்பத்திலையும் சண்டைகள் தவிர்க்கக்கூடியதாக இருந்துருக்கும், குடும்ப ஒற்றுமைகள் மேம்படும், உடல் ரீதியாக இருக்கக்கூடிய உபாதைகள் தீரும், ஆரோக்கியம் பெருகக்கூடிய அற்புதமான தினமாக என்றதுன்னு முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு, வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு. நல்லவா யாரு கெட்டவா யாருங்கிற பிரித்து பார்த்து அதன் கூட பழகிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியம் பிறருக்கு ஒரு ரோல் மாடலாக அமையும், நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான தினம். அரசியலில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு நல்ல விசேஷமான பலன்களை தரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றி சிந்திப்பீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா குபேர ரக்ஷை. இந்த குபேர ரக்ஷை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ரக்ஷை. நீங்கள் இன்றைக்கும் காசியில் போனேன்னா இந்த காசியில் அன்னபூர்ணேஸ்வரர் கோயிலை சுற்றி வரும்போது பார்த்துட்டோம்னா அந்த இடத்துல குபேரர் இருப்பார். குபேரரை வழிபடுறது அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா செல்வத்தை அதிகரிக்கக்கூடியதான், சேமிப்பை அதிகரிக்கக்கூடியதான். இந்த ரக்ஷை அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா குபேரர்கிட்ட கிடைக்கக்கூடிய கயிறு தான் குபேர ரக்ஷைன்னு சொன்னேன். வீட்டில் வந்து அரிசி, பச்சரிசியில் மஞ்சள் கிடைக்கணும், அதாவது மஞ்சள் அரிசின்னு சொல்லுவோம் அக்ஷதை, அந்த அக்ஷதை எடுத்து வச்சுட்டு அந்த ரக்ஷை கருப்பு கயிறு அல்லது சிகப்பு கயிறு, கருப்பு அல்லது சிகப்பு, முடிந்த அளவுக்கு சிகப்பு கயிறாக கட்டிக்கிறது ரொம்ப விசேஷம். அதே சமயம் சில பேர் பச்சை கட்டிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும், ஏன்னா குபேரருக்குண்டான நிறம் பச்சைன்னு கட்டி பச்சை கலர் ரொம்ப விசேஷமாக இருந்துருக்கும். அதில் 5 முடிச்சு போடணும். ஓம் குபேராய நமகன்னு உட்காந்து கிழக்க பார்த்து உட்காந்து ஃபஸ்ட்டு அந்த ரக்ஷையில் வச்சுட்டு கயிறு நல்லா சுத்தமாக பன்னீர்லையோ இல்லை தண்ணியிலையோ லேசாக தொடச்சி விட்டு முதல் ஓம் குபேராய நமக அப்படி 5 விதமான முடிச்சுகளை போட்டு அந்த கயிறை தொட்டு அந்த அக்ஷத மேலே இருக்கக்கூடிய அந்த கயிறை தொட்டு 108 தடவை குபேர மந்திரம் தெரிஞ்சால் குபேர மந்திரம் ஓம் யக்ஷாய குபேராய வைஷ்ணவனாய தனதான்யாதிபதியே தனதானிய ஸ்மிருதிமே தேகி தாவே நமோ நம, அந்த மந்திரத்தை தெரிஞ்சால் அந்த மந்திரத்தை சொல்லலாம், அது ரொம்ப விசேஷகரமான மந்திரம். அப்படி தெரியல அப்படின்னு சொன்னால் அந்த ரக்ஷா மேலே கையை வச்சு ஓம் குபேராய நமக குபேராய நமக குபேராய நமகன்னு நல்லா பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரக்ஷை எடுத்து அந்த கயிறை எடுத்து அம்மா பாட்டியோ வீட்டில் அக்கா தங்கச்சிக்கிட்டேயோ அல்லது குழந்தைகிட்டேயோ அது பெரியவங்ககிட்டயோ கொடுத்து நீங்கள் கிழக்க பார்த்து நின்று அவங்க வடக்க பார்த்து நின்று உங்களுடைய வலது கையில் ஆண்களும் இடது கையில் பெண்களும் கட்டின்றா இது செல்வத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். குபேர ரக்ஷை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷகரமான நக்ஷை. செல்வத்தை சேர்க்கணும், செல்வத்தை சேர்க்கணும், பண வரவை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க அளவுக்கு இந்த குபேர ரக்ஷை மிகப்பெரிய பயன்களை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு கயிறை நம்ம கையில் கட்டினோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு மாதத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக இன்றைக்கி நீங்கள் இதை பண்ணி பாருங்கள், நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வேண்டாம், ஒரு நாள் கழித்து அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி இன்றைக்கி குபேர ரக்ஷையருடைய சிறப்புகள் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் இது வரைக்கும் நீங்கள் எங்கே கேட்டிருக்க மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருக்கும், இது அனுபவமிக்கதாக நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆக இன்றைய ஆன்மீக தகவல் பயனுள்ள சில தகவல்களை பார்த்தோம் சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய மகேஷ. நன்றி, வணக்கம்.